ஹைனன்பான அந்த விபின் ஒன்ஸ் அகேன் பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல உங்களுக்கு ஃப்ரீயாக பெர்மனண்டாக ஒரு லெஜெண்டரி ஹோவர் போர்டு கூடவே ஒரு பெர்மனன்ட் லெஜெண்டரி அவுட்ஃபிட்டும் கிடைக்க போது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துக்கப்புறம் பிடிச்சுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நேற்று நைட்லேருந்தே நிறைய பேர் கமாண்டில் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ லாகின் பண்ண முடியல, லாகின் இஷ்யூ இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் இதை பற்றி பிஜிஎம்ஓட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு லாக் அவுட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு திரும்ப லாகின் பண்ண முடியல, லாகின் பண்ணும்போது லாகின் எரர் வந்து காமிக்குது. ஸோ இது வந்துட்டு பிஜிஎம்ஐ சைடில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்துட்டு கூடிய சீக்கிரமே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்துட்டு இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இனிமேல் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் நீங்கள் தெரியாமல் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இப்போ லாகின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ஒர்க் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்துட்டு ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த இடத்துல போய்ட்டு dns.google அப்படின்னு வந்து போட்டு பாருங்கள். மேபி இந்த டிஎன்எஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு லாகின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட டிவைஸில் ப்ரைவேட் டிஎன்எஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்எஸ் சேஞ்சர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட டிஎன்எஸ் சேஞ்சர் ஆப் உங்களால் வந்து பார்க்க முடியும். அதில் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளூ கலர் லோகோவில் டிஎன்எஸ் சேஞ்சர் ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப பிஜிஎம்ஐ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படியும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு பிஜிஎம்ஐ இதுக்கான ஒரு சொல்யூஷன் அண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து ஃபைன் பண்ணிட்டு அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த லாகின் இஷ்யூ போயிட்டுருக்கனால நீங்கள் யாரும் லாக் அவுட் பண்ணாதீங்க. லாக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த லாகின் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு December 31st நாளையோட பப்ஜி மொபைலேருந்து பிஜிஎம்ஐக்கு நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கடைசி நாள். இது வரைக்கும் நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்குள்ளே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. மேபி வந்துட்டு அதனால் கூட இந்த இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லாகின் இஷ்யூ கூட மேபி அதனால் வந்திருக்கலாம். அண்ட் எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலை. ஸோ உங்களுக்கு இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேறு டிவைஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதேமாதிரி ஆண்ட்ராய்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் இந்த ஐடியை கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி வந்துட்டு ஐயூஎஸில் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட மெயின் டாபிக் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சீசனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் சைக்கிள் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் இதுக்குள்ளாடி சைக்கிள் ரிவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ இந்த சைக்கிள் அப்படின்றது டோட்டலாக வந்துட்டு ஒரு 3 சீசன். ஸோ இந்த 3 சீசனில் நீங்கள் கண்டினியூவாக வந்துட்டு டைமண்ட் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெஜெண்டரி ஒரு ஹெட் கியர் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 சீசன்லேயும் கண்டினியூவாக வந்து நீங்கள் க்ரௌண்ட் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைக்கிளெலாம் 3 சீசன் கண்டினியூவாக வந்து நீங்கள் ஏஸ் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோவர் போர்டு கொடுத்துருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபியூச்சர் கொண்டு வந்தப்போ இதை பற்றி யாருக்குமே வந்து தெரியல. பட் நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் 3 சீசன் கண்டினியூ வந்துட்டு டைமண்ட் க்ரௌன் அண்ட் ஏஸ் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கிரேட் கிடைக்கும். இந்த ஸ்பெஷல் கிரேட்டுக்கு என்ன ரிவார்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கேர் பண்ணிக்கலாம். சொன்னால் வந்துட்டு நிறைய பேர் க்ரௌன் டைமண்ட் இது வரைக்கும் தான் வந்து புஷ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து ஏஸே வந்து ரீச் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களும் ஏஸ் வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் கிராஃப்டன் இந்த சீசன் மட்டும் வந்துட்டு ரெமடி மிஷின் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் 2 சீசனில் வந்துட்டு யாரெல்லாம் ஏஸ் புஷ் பண்ணலையோ ஸோ அவங்க இந்த சீசன் வந்துட்டு ஏஸ் மாஸ்டர் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற 3 கிரேட்டுமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன் ஏஸ் மாஸ்டர் ரீச் பண்ணி அந்த ஓவர் போர்டு வரைக்கும் எல்லாருமே வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைக்கிளில் மட்டும் வந்து கிடையாது, அடுத்த சைக்கிளையும் இதே மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்த சைக்கிளில் இதே மாதிரி என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு C2 சைக்கிளில் S4, S5, S6 இந்த 3 சீசன் கண்டினியூவாக வந்துட்டு நீங்கள் டைமண்ட் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெட் கியர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஹெட் கியர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிளாக் தான், ரைட் சைடில் மட்டும் வந்துட்டு ஒரு சில இடத்துல ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட் கியர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து C2 சைக்கிளில் 3 சீசன் கண்டினியூவாக நீங்கள் க்ரௌண்ட் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெர்மனண்டான லெஜெண்டரி அவுட்ஃபிட் வந்து கிடைக்க போது. அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட்ஃபிட்டை வந்து பார்க்கும்போது எபிக் மாதிரி தான் வந்து தோணுது. மேபி வந்து பார்த்திங்கன்னா இன் கேமில் பார்க்கும்போது இந்த அவுட்ஃபிட் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. பாப்போம் கேமில் வரும்போது என்ன மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து C2 சைக்கிளில் 3 சீசன் கண்டினியூவாக வந்து நீங்கள் ஏஸ் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோவர் போர்டு வந்து கிடைக்க போது. ஹோவர் போர்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலர். ஸோ நல்லா தான் இருக்குது கலர் காம்பினேஷன் எல்லாம். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த புகை வர்ற மாதிரிலாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஹோவர் போர்டெல்லாம் கேமுக்கு தேவைதானா அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சைக்கிள்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெமடி மிஷின்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்த சைக்கிள்லேருந்து நீங்கள் 3 சீசன் கண்டினியூவாக வந்துட்டு ஏஸ் ரீச் பண்ணால் மட்டும்தான்
உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் அடுத்த சைக்கிள்லேருந்து முதல் சீசன்லேருந்து அட்லீஸ்ட் ஏஸ் வரைக்கும் ரீச் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. இல்லை அப்படின்னா கடைசியில் மேபி வந்துட்டு இந்த ரெமடி மிஷின் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஏஸ் டாமினேட்டர் போகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கடைசியில் ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.